அதுக்கப்புறம் இதை அந்த சைடு கொண்டு வரல, ஏன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மா எழுதணும் அப்படின்னா முதல்ல எந்த டேர்மை எந்த சைடு கொண்டு வருதுங்கிறத கொடுத்துருவோம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ சப்போஸ் இப்படி இருக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஒன் இது வந்து ஓகே. பட் இங்கே மைனஸ் இங்கே எது இங்கே வந்து ஏதோ சைன் ஏதோ சைன் எடுத்துக்கலாம். பட் இங்கே மைனஸ் வரப்போ நம்ம அதை அவாய்ட் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எழுது அப்படின்னா இந்த மைனஸ் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், த்ரோ மைனஸ் சேர்ந்து கொடுத்துருக்கோம். மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ ஒய் ஈக்குவல் டு ஜீரோ. இதுதான் நம்ம என்ன சொல்லலாம், திட்ட வடிவம் அல்லது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். அதே மாதிரி இதில் கூட எப்படி சொல்லலாம், எக்ஸ் கியூப் ப்ளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் விட்டுட்டு த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன்னுன்றது பேக்டரைசேஷன் நம்ம போடுவோம் இல்லையா, டேடிஷன் வச்சு போடுறப்போ நம்ம இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ஸ் எழுதுறதுக்கு என்ன பண்ணுறது, எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஜீரோ எக்ஸ் ஸ்கொயர் தென் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று. அசெண்டிங் ஆர்டரில் அந்த பவர் வந்து வரும், பவர் த்ரீ பவர் டூ பவர் ஒன் தென் நோ பவர் ஆர்டர். ஸோ அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இருப்போம், இந்த இடத்துல ஸ்கொயர் இருக்கும். அப்போ இந்த மைனஸை அவாய்ட் பண்ணணும், அப்போ ப்ளஸ் ஆகும். அப்போ இதை அப்படியே வச்சுட்டு இதை என்ன பண்ணலாம், சைன் வந்து சேஞ்ச் பண்ணலாம். மேத்ஸில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எல்எச்எஸ் ஆர்எச்எஸ் இந்த மாதிரி இருக்கிறப்போ ஏதோ ஒரு சைடு தான் சைன் சேஞ்ச் பண்ணணும். எனி ஒன் சைடு ஒன்னா எல்எச்எஸ் அல்லது ஆர்எச்எஸ் அட் அ டைமில் ரெண்டு சைடும் சைன் சேஞ்ச் பண்ணவே கூடாது. அதனால என்ன பண்ணிக்கிறோம், இதை அப்படியே வச்சுட்டு இதை வந்து சைன் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அப்போ என்ன இருக்கணும்னா டூ இங்கே டூ டேன் ஃபைவ் பை எயிட் இந்த மைனஸ் இந்த சைடு கொண்டு வந்தால் என்ன ப்ளஸ் ஆகும். அப்போ இந்த இடத்துல டேன் ஸ்கொயர் ஃபைவ் பை எயிட் அதே மாதிரி இந்த ப்ளஸ் ஒன் இந்த சைடு வரப்போ மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. இது ஆர்டர் படி இருக்கு, முதல்ல டேன் ஸ்கொயர் ஃபைவ் பை எயிட் தென் ப்ளஸ் டூ டேன் ஃபைவ் பை எயிட் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதிட்டோம். இப்போ பார்த்தா இட் இஸ் லுக்கிங் லைக்
குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருபடி சமன்பாடு பவர் வந்து 2 வந்தவே இது என்ன சொல்றாங்க குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருபடி சமன்பாடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது எப்படி மாத்திக்கலன்னா x equal to tan 5/2 x அப்படியே x ஸ்கொயர்ங்கிறத tan ஸ்கொயர் 5/2 அப்போ இதை நம்ம என்ன மாத்திக்கலாம் 5/8 x ஸ்கொயர் பிளஸ் 2x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 பட் இதை நம்ம டைரக்டா போட முடியாது இப்படி போடுறதுக்கு சான்ஸ் இல்லை இல்லையா. அப்ப நம்ம வந்து இந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணுவோம் மைனஸ் 3 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டவுல் பை 2a இந்த ஃபார்ம்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஈக்குவல் டு இந்த இடத்துல ஏங்கிற இடத்துல என்ன இருக்கு 1 பி அப்படிங்கிற இடத்துல 2 தென் சி ஈக்குவல் டு மைனஸ் 1 அப்படின்னு இருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல எஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி தென் பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac சிங்கிற இடத்துல மைனஸ் 1 பை 2a ஸோ இந்த இடத்துல மைனஸ் 2 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் என்ன 4 ஸோ இந்த மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆகிடும் இந்த இடத்துல 4/2 ஸோ மைனஸ் 2 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 8 நம்ம எப்படி எழுதலாம் 4 × 2 இல்லை அப்போ இதில் வந்து 4 வெளியிட்டோம்னா 2 அப்படின்னு சொல்லி இப்போ கிடைக்கும் இல்லை. இப்போ அதாவது 8 இருக்கு இல்லையா 8 வந்து 4 × 2 எழுதுறோம் 4 ரூட் வெளியில் எடுக்கிறப்போ 2 போட்டுட்டு இதை நம்ம எப்படி எழுதுவோம் 2√2 அப்படின்னு இருக்கும். ஸோ யூ நோ த எக்ஸ் வேல்யூ அதுக்கப்புறம் வந்து ஒன்றும் முடியல சம்மு இல்லையா டவுல் பை 2 இதில் ஒரு ஸ்டெப் விட்டுட்டு இருந்தேன் இது கண்டிப்பாக இடம் பத்தாது இந்த சைடு வந்து நம்ம அழிச்சிடலாம் என்ன தெரியும் இதை மாத்திட்டோம் 2√2 இங்க 2 வந்து காமன் எடுத்துக்கோமன் மைனஸ் 1 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 2 பை 2 இதுவும் கேன்சல் ஆகிடும் இந்த இடத்துல நம்ம என்ன எழுதிக்கலாம் மைனஸ் 1 பிளஸ் ரூட் 2 கமா மைனஸ் 1 மைனஸ் ரூட் 2 இது வந்து ஆக்சுவலாக என்ன 1.414 இல்லையா. அப்போ நமக்கு இந்த வேல்யூ மட்டும்தான் எடுத்துக்கணும் ஏன்னா தீட்டா வந்து அக்யூட் ஆங்கிள் தீட்டா இஸ் அக்யூட் ஆங்கிள் அதாவது குறுங்கோணம் குறுங்கோணம் அப்படிங்கிறப்ப பிளஸ் மட்டும் எடுத்துக்குவோம் மைனஸ் எடுத்துக்க மாட்டோம் இல்லையா. ஸோ இது வந்து நாட் வேல்யூ அதாவது மைனஸ்ல வந்து வர்றது நமக்கு எடுத்துக்க மாட்டோம் அதனால இந்த இதோட ஆன்சர் என்ன வரும் இந்த மாதிரி இதை ரெண்டு பக்கம் எடுத்துக்கலாம் மைனஸ் 1 இந்த மாதிரி இருக்கு எக்ஸுங்கிறது என்ன நத்திங் பட் டான் 5/8 ஸோ 5/8 டான் 5/8 ஈக்குவல் டு இது ஆக்சுவலாக என்னது ரூட் 2ங்கிறது 1.414 அப்போ மைனஸ் 1 அப்படிங்கிறப்போ இந்த இது போடுறப்போ நமக்கு 0.414 இது என்ன வேல்யூ இது வந்து ப்ளஸ் வேல்யூ இதெல்லாம் தேவையில்லை சும்மா போட்டுக்கலாம் சார். ஸோ ப்ளஸ் வேல்யூ நமக்கு வந்து இது அக்யூட் வேல்யூ வரப்போ வி ஆர் கன்சிடரிங் ஒன்லி ப்ளஸ் மைனஸ் வந்து விட்டுருவோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் 2 மைனஸ் 1 ஆன்சர் கரெக்டாக ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட் 5/8 வந்து இப்படி போட்டு பார்த்துக்கோங்க 180/8 அப்படின்னு போட்டுக்க இது வந்து கேன்சல் பண்ணிட்டுன்னு இங்கே வரும் 4 × 4 = 16 இல்லையா பேலன்ஸ் 2 இந்த இடத்துல 45/2 அப்போ இது 22.5 இது கண்டிப்பாக நமக்கு என்ன ஆங்கிள் அக்யூட் ஆங்கிள் அக்யூட் ஆங்கிள் அப்படிங்கிறப்ப நமக்கு ஃபஸ்ட்டு குவாட்ரன்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ரன்ட்ங்கிறப்ப எல்லாமே பாசிட்டிவ் நோ நெகட்டிவ் வேல்யூ அப்போ கண்டிப்பாக நம்ம வந்து இந்த நெகட்டிவ் வேல்யூ விட்டுட்டு வேறு கன்சிடர் பண்ணி பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ தேங்க்யூ.